ஹலோ, வணக்கம். வேல்கம் டு விஸ்லடி விநாயக் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஃபிஷர்ஸ் வியூ. எல்லாமே பீட்டா தான், பீட்டா கலெக்ஷன் தான். எனக்கு பீட்டா தான் பிடிக்கும். அப்புறம் ரெண்டு நியான் இருக்கான் காமிக்கிறேன். கம்யூனிட்டி டேங்க், அதில் ஒரு பார்ட்டிஷன் போட்டு மேல் அண்ட் ஃபீமேல். எனக்கு கோய் மேல் எல்லாத்தையுமே லாஸ்ட் மந்த் வாங்கிட்டேன். வால்லாம் பாருங்க, பயங்கர கலரா இருக்கு. கேண்டி கோய், இது வந்து ஃபீமேலு. ப்ரீடிங்கும் பண்ணி குட்டியெல்லாம் வந்து வளர்க்கணும். இப்போ அதுக்கு 1 வீக் ஓல்ட் ஆயிருக்கு அந்த குட்டிங்களுக்குலாம். இதான் குட்டி போட்டுச்சு. இதையும் ஒரு மேலையும் ப்ரீட் பண்ணேன். இதையும் ப்ரீட் பண்ணல. ஹாஃப் மூனையும் இதையும் ப்ரீட் பண்ணேன். இதை ஒரு ஹாஃப் மூன் ஃபீமேலோட ப்ரீட் பண்ணுறதா இருக்கேன். இங்கே பாருங்க, இந்த டேங்க்ல தான் டெட்ராஸ் இருக்கு. இன்னொன்று எங்கே இல்லையா, கை கம்மிச்சா வரும். நினைக்கிறதே இது வந்து பிரீட் ஆகாது. ஏன்னா இந்த ஃபீமேல பார்த்து பார்த்து பபிள் நெஸ் கட்டி அதுக்கப்புறம் டயர்ட் ஆகும். இங்க பாருங்க, ஃபீமேல பார்த்து கட்டல, பபிள்ஸ் கட்டிருக்கான ஹார்ட் ஷேப்ல. அப்போ இது மேட்ச் படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேலு பார்த்தாலும் தெரியல ஒரு மாதிரி. எவ்வளோ கோணி இருந்தாலும் அதுக்கு ஒரு மைண்டு சம. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு மை மேல் விச் ஹாஸ் டேக் கேர் ஆஃப் த ஃப்ரைஸ். இதோட ப்ரீட் பண்ண மேலே காமிக்க போகிறேன். இது ஒரு கோய் தான். கோயும் ஹாஃப் மூனையும் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி வருதுன்னு நான் பார்க்கலாம் தான் ஒரு பிளான்ல இருந்து. ஸோ அதனால காமிக்கிறேன். மேல் இருக்கு பாருங்க, தெரியுதான் தெரியல எனக்கு. கலாசி தெரியணும், தெரிஞ்சதுன்னா அதாவது சூப்பர். இந்த மாதிரி டப்ல எதுக்கு போட்டேன்னா, ஏன்னா இந்த டேங்க் ஃபுல்லாக ஃப்ரைஸாக இருக்குல்ல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் எடுத்துட்டேன். இதுதான் என்னோட மேலு ஃப்ரைஸ் காப்பாத்த மேலு, பிரீடு பண்ண மேல். இது முன்னாள் தூங்காம காப்பாத்துச்சு. நல்ல கேர் பண்ண ஃபாதர், இது சூப்பரான ஃபாதரு. இந்த மேலு இதுக்கும் நிறைய செடி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபீமேலும் பயங்கர அட்டாக் பண்ணிச்சு மேல, மேலும் ஃபீமேல் அட்டாக் பண்ணிச்சு. ரெண்டுமே ஒரு கட்டத்துக்கு சண்டையே போடல. அப்புறம் தான் நாங்கள் ஃபீமேல் எடுத்தோம். அது ஆனால் வயிற்றில் எக்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் நினச்சோம் பிரீடே ஆலைன்னு. அப்புறம் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து குட்டி ஹேட்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது பிரீட் ஆகிடுது. ஆனாலும் சில பேருக்கெல்லாம் பிரீட் பண்ணியே வயிற்றில் எக்ஸ் இருக்கும். சில பேர் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஏன்னா ஃபீமேலுக்கு வயிறு குறையாது. அது ஒன்ஸ் அந்த எக்ஸ்பாட் வந்துருச்சுன்னா அதுக்கு அதுக்கு மேலே அந்த எக்ஸ்பாட் போகாது. ஓகேங்களா, எக்ஸ்பாட் வந்துருச்சுனாலே நீங்கள் பிரீட் விட்டுறலாம். அண்டு மேலும் ஃபீமேலும் ஒரே சைஸுங்கிறதுனால தான் ப்ரீட் ஆச்சு. ஃபீமேலும் ரொம்ப குட்டியால, மேலும் ரொம்ப குட்டியால, நல்லாவே ப்ரீட் ஆச்சு. ஆனால் நாங்கள் ப்ரீடிங் பார்க்கல, அதுக்கு லக்கி இல்லை. பட் குட்டியை பார்த்தோம், அது நல்லது தான். இந்த பெண்டிங்லாம் பண்ணல, அதெல்லாம் பார்க்கல. அது ரொம்ப டார்க் ஏரியா, அப்புறம் சைலண்ட்டாக இருக்கணும். ஆனால் நாங்கள் சைலண்ட்டாக இல்லை, நிறைய அங்கங்கே ஃபோட்டோ ஒட்டி ஃப்ரேம் ஒட்டுறதுக்கெல்லாம் ட்ரில்லர் வச்சு பண்ணோம். அதுலேயே எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியல, பெரிய சக்ஸஸ் தான். ஓகே. ஸோ இந்த கேண்டி கோயோட வாங்கின ஃபீமேலை காமிக்கிறேன். ஹாஃப் மூன் மேலையும் கோய் ஃபீமேலையும் ப்ரீட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்ல ஹாஃப் மூன் இல்லை, கோய் மேலையும் ஹாஃப் மூன் ஃபீமேலையும் ப்ரீட் பண்ணலாம், பார்க்கலாம். லைட் செட்டப்பும் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஹாஃப் மூன் ஃபீமேலு நல்லா ஃபீமேலோட விட்டு பார்த்தீங்க, விட்டு பார்த்தேன். சண்டை போட்டுச்சு, இதெல்லாம் ரொம்ப நாட்டியாக இருந்துச்சு. நல்ல அது பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இல்லாட்டி இப்போ மேல் இருந்த இடத்துல தான் வந்துருக்கும், ரொம்ப பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஃபீட் பண்ணுறதுலாம் பிளட் வம்ஸு, இருக்கிறதே ப்ரோட்டீனியஸ் ஃபுட்டு. இதுக்கு வயிறுலையும் எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் என்னோட ஃப்ரை டேங்க். ஃப்ரை டேங்க்கில் பாதாம் மேலே போட்டிருக்கேன், ஆனால் சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது எடுக்கணும் எப்படியாவது. 1 வீக் ஆச்சுன்னு நல்லா இப்போ டேங்க் கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ நாளில் பண்ண முடியும்னு தெரியல, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சின்னதாக இருக்கு. அங்கே பாருங்க, உங்களுக்கு ஃப்ரை இங்கே இருக்கு பாருங்க. நகரத்து பார்த்தீங்களா, அதான் ஃப்ரை. ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 25 ஸ்விம் ஆகிட்டு இருக்கு. இங்கே மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அங்கே ஒன்று இருக்கு, ரெண்டு. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உன் அடியில் படுத்து. ஸோ ஓகே, நிறைய பேருக்கு வந்து கல்ச்சர் டாஃப்னியா அது இது எல்லாமே சொல்றீங்களா, ஆனால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தோணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது கேபேஜ் போடுங்க, அது போடுங்க, அப்போ டாஃப்னியா வருங்கிறாங்க. அப்படியெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் ஆகலை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு மெத்தட் என்னன்னா, நீங்கள் பாதாம் இலையை கிட்டத்தட்ட ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு 1.5 வாரம் வரைக்கும் ஒரு பாதாம் இலையை ஒரு கண்டெய்னரில் போட்டு வைங்க, அதில் வரது நிறைய சான்சஸ் இருக்கு. நான் தான் ஷோர் அபவுட் தட். ஸோ இதுக்கு நான் ஃபீட் பண்ணுறதும் டாஃப்னியா தான். சில பேர் வந்து ஃபீடே பண்ணாதீங்க, உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஃபீடே பண்ணாதீங்க. அதுவும் சில நேரத்தில் நல்லா அமையும் அந்த டைம்ஸ்லாம் ஃபீடே பண்ணலனா கூட ரொம்ப நல்லது தான். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பெலச்சுங்கிறப்ப பெலச்சு இல்லாட்டி இந்த பிளட் வம்ஸே க்ரஷ் பண்ணி போடுங்கம்பாங்க. அந்த ஐடியாலாம் வேணவே வேணாம், வேஸ்ட் ஐடியா. நிறைய பேர் முட்டையை போடுங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அதுவும் வேஸ்ட்டு. ஸோ 3 டேஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாது. எக்லேருந்து ஹேச்ஐ ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ண அப்புறம் அன்னிலேருந்து 3 டேஸ்க்கு நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது. வயிற்றில் எக்ஸாக் இருக்கும், அது முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் ஃபீட் பண்ணும். ஸோ இதுதான் நான் எப்படி இந்த இன்ஃபோஸ்டியாவை கல்ச்சர் பண்ணேன்னா, இன்ஃபோஸ்டியாவோ டாஃப்னியாவோ என்னமோ ஒரு புழு, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த சிரஞ்சத்தை தான் ஃபீட் பண்ணுறேன். ஸோ எப்படின்னா, இந்த டேங்கில் ஸ்பான்ச் ஃபில்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பான்ச் ஃபில்டர் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். முடியாதவங்க இந்த வீடியோ பார்க்காம இருக்கலாம். அந்த ஃப்ரையை வந்து இன்ஃபோசியா கல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 வீக் வாட்டரில் ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருந்துச்சுன்னா அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வெளியெடுத்து இந்த மாதிரி ஒரு இந்த பக்கெட் ஃபுல்லாக இன்ஃபோசியா இருக்கு. ஸோ இந்த பக்கெட்டில் வந்து நீங்கள் புழிஞ்சுக்கணும். அந்த பக்கெட்டில் புழிஞ்சுக்கிட்டோன்னே அது ஒரு இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்லயோ இல்லாட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்லயோ போட்டுடணும். டார்ச் அடிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான நம்ம நேக்கட் ஐஸ்க்கு தெரியும். ஃப்ரைஸ் அடிச்சுனது ரொம்ப ஸ்லோவாக பட்டுன்னு மூவ் ஆகும். ஸோ அதான் இன்ஃபோசியா. நீங்க கொஞ்சம் வந்து ஈஸ்ட் ஃபீட் பண்ணீங்கன்னா டே பை டே அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 3 டேஸ்க்கு அது ஜாஸ்தி ஆகல, அப்புறம் தான் எனக்கு ஜாஸ்தி ஆச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, இந்த மெத்தட் ஒர்க் ஆனாலும் ஒர்க் ஆகலாம். நான் ரொம்ப 100% ஷோர் இல்லை, ஏன்னா நானே ஒரு வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வீடியோலையும் நான் என்ன நினச்சேன்னா ஒர்க் அவுட் ஆகுது, பட் எனிவேஸ் இந்த பொழப்ப பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பி பண்ணேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு ஒரே ஹாப்பி, எல்லா கல்ச்சர்லையும் போட்டோன்னே. ஆனால் இந்த கேபேஜ் கல்ச்சரில் மட்டும் வரல, அது பாதாம் இலையோட கல்ச்சரில் போட்டால் டக்குன்னு அதில் ஃபார்ம் ஆகிடுச்சு. கேபேஜ் கல்ச்சரில் போட்டேன். கேபேஜோ ஸ்பினாச்சோ என்னென்னமோ சொன்னாலுங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகல. ஸோ கேபேஜ் இந்த கேபேஜ்லேருந்து இன்ஃபோசியா வராது. அண்ட் வந்து பெலட்ஸோ பிளட் வம்ஸோ அதை நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணி ஃப்ரைஸுக்கு போடக்கூடவே கூடாது, இல்லாட்டி ஃப்ரை சர்வைவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரை வந்து கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் இருக்கும் போது தான் இல்லாமல் 3 வீக்ஸ் கூட இல்லை 1 மந்த் கிட்ட இருக்கும் போது தான் கஷ்ட பண்ணி போடணும். அண்டு மெயினாக எக் ஃபீடே பண்ணாதீங்க, வாட்டர் ரொம்ப பொல்யூட் ஆகும். பொல்யூட் ஆகிட்டு ஃப்ரை டை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பழைக்கணும்னா நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், ஃப்ரை பழைச்சிருச்சுன்னா நாங்கள் அதை வந்து கேமராவில் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.